வாட்ஸ்அப் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாக உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மெசேஜ் உங்கள் ஸ்க்ரீனில் பாப்பப் ஆயிருக்கும். இதுதான் வாட்ஸ்அப்போட புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி கொடுத்தாதான் வாட்ஸ்அப்பே உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி கொடுக்கலாமா வேணாமான்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்மளோட மொத்த ஜாதகமே வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்டேட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஒரே கம்பெனி தான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபேஸ்புக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்போட எல்லா டேட்டாவையும் நாங்கள் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவோம், அதுக்கும் மேலே எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டேட்டாவை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் பிப்ரவரி 8th நீங்கள் அக்ரி கொடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான மெசேஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யோசிக்கலாம், இதில் டேட்டான்றாங்க அப்படின்னா என்ன, நம்மளோட டேட்டா வச்சு அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியான கேள்வியும் உங்களுக்கு வரலாம். சிம்பிள் தாங்க, டேட்டாங்கிறது நீங்களும் இன்னொரு நபரும் பண்ணுற சாட்டு தான். சாட்னா சாட் மட்டும் கிடையாது, நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் ஆடியோஸ் எல்லாமே தான். இதை எல்லாத்தையுமே அவங்க டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ டேட்டானா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த டேட்டா வச்சு அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இதுவரை நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பேவும் பண்ணலை, டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது இது மூலமாக அவங்க அவ்வளோ ஏர்ன் பண்ணல. அது போக வாட்ஸ்அப்பில் இதுவரையும் நம்ம எந்த ஆடையும் பார்த்ததில்லை. ஸோ அது மூலமாகவும் அவங்க சம்பாதிக்கலை. வேற எப்படி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க? வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டா எல்லாத்தையுமே அவங்களோட சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அது 30 டேஸ் வரையும் இருக்கும், இதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டாவை தான் அவங்க அட்வர்டைஸிங் கம்பெனிஸ்க்கு மேபி விற்று இதுவரையும் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் டேட்டாவை ஃபேஸ்புக்குக்கும் ஃபேஸ்புக்கோட டைப்பில் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் விற்க போகிறோம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அக்ரி கொடுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பை உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போட்டிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறனால என்னென்ன விளைவுகள்லாம் வரும்னா, நீங்களும் இன்னொரு நபரும் பர்சனலாக பேசிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அது டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுற லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே 24/7 வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. இது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பேசிக்கிற வேர்ட்ஸ்லேருந்து அவங்களோட மார்க்கெட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சில வேர்ட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறத பற்றியோ லேப்டாப் வாங்குறத பற்றியோ ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது அடுத்த செகண்டே ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அதர் அவங்களோட டைப் கம்பெனிஸ்லேயோ ஆடாக வந்து நிற்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுனீங்களோ அது அப்படியே உங்கள் பேஜில் ஆடாக வந்து நிற்கும். இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதில்லை. இதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்கலாம் சொல்லிட்டேன். ஸோ எவ்வளோ கெட்டதுன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு பதில் ஆல்டர்னேட் ஆப் யூஸ் பண்ணுறது. ஹைக் இருக்குது, அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதையும் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா டெலகிராம் தான். கண்டிப்பாக டெலகிராம் யூஸ் பண்ணுங்கள். டெலகிராம் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எவ்வளோ யூஸ்ஃபுல், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலமாக நான் சொல்ல வர்றது, வாட்ஸ்அப்பை நான் டெலீட் பண்ண சொல்லலை, கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் செக்யூராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இதை பற்றியான டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.